நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடியிருப்போம். புது வருடத்துக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். புது வருடத்துக்குள்ள நம்ம சந்தோஷமாக சமாதானமாக பிரவேசிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. எல்லாவித அனுக்கிரகங்களையும் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு கட்டளையிடுவாராக என்று இயேசுவின் நாமத்தினால நான் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்ன செய்யணும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்த தகப்பனை நம்ம நன்றியோடு நினைவு கூறுவோம். ஒரு குறைவு இல்லாதபடி நம்மை நடத்தி வந்தார், இன்னமும் நடத்த போகிறார். இனியும் அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நிறை வயது மட்டும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அந்த நல்ல தகப்பனுக்கு இன்னும் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க நம்ம இன்னும் நம்மளை அர்ப்பணிப்போம். புதிய ஆண்டுக்குள்ளே ஆர்ப்பரிப்போட அதோட அர்ப்பணிப்போட நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இன்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே, இன்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கை நீர் வளரணும் நான் குறையணும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, நீர் வளரணும் நான் குறையணும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. அன்பு தகப்பனே, எங்களுடனே வாசம் பண்ணி எங்களுக்குள் இருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டே, நீ தந்த இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்காக நன்றி. எங்களுக்காக மண்ணுருவாய் அவதரித்து வந்த தகப்பனே நன்றியோடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஐயா. ஆண்டே, புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க காத்திருக்கிற ஐயா, புதிய கிருபைகளினால் எங்களை முடிசூட்டுங்க. புதிய நன்மைகளை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற புதிய நன்மைகளை பரலோக நன்மைகளை சுதந்திரிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த நாளின் தியானம், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். அவர் இருந்தாருங்கிறத உணர்ந்தீங்களோ உணரலையோ, அவர் இருந்ததுனால தான் நாம் இந்த நாள் இதுவரைக்கும் வந்து நிற்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நம்ம கூட இல்லைன்னா நாம் வசனம் சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அந்த சுத்த கிருபையினால் இதுவரைக்கும் தேவன் நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு, ஆதரித்து வந்திருக்கிறாரு, பராமரித்து வந்திருக்கிறாரு. இது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை, அவர் நம்மோடு கூட தான் இருந்தார். ஸோ இதுதான் ஆண்டவர் அந்த நாளில் சொல்கிறாரு, இம்மானுவேல்னு பெயரிடணும். இந்த நாட்களில் ஒருவளை புதிய ஆண்டுக்களை நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்கு ஒரு பெயர் வைப்போமா? அந்த பேர் இம்மானுவேல். அந்த பேர் என்ன பேர்? இம்மானுவேல். புதிய ஆண்டில் மட்டும் இல்லை, இந்த தேவன்
மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தகப்பன், இயேசு கிறிஸ்துவின் நாள் பிரியந்தம் நடத்துகிற தகப்பன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் போனார். ஸோ அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடையும் சொல்லார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் அவங்க கூட இருப்பேன், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நான் அவங்க கூட இருப்பேன், மரண பரியந்தம் நான் அவங்கள நடத்துவேன், உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஸோ இம்மானுவேல் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு இந்த புதிய ஆண்டில் இம்மானுவேலா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த இம்மானுவேல் எப்படிப்பட்டவர் இந்த அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இம்மானுவேலை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 3:5 ஒரு வசனம் சொல்லுது, தேவன் வந்து நமக்கு ஆவியை அழித்து அற்புதங்களை செய்கிறவரோம். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்தோம், இயேசுவானவரை குறித்து தியானித்தோம். இவங்கெல்லாம் நம்ம கூட ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய எப்படி உதவி செய்கிறாரு, இயேசுவானவர் நமக்கு இயேசுங்கிற நாம நமக்கு எப்படி உதவி செய்யுதுங்க இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இம்மானுவேலரா அதே இயேசுவானவரும் ஆவியானவரும் எப்போதும் நம்ம கூட இருக்காங்க. வாக்களித்த தேவன் மாறுகிறவர் அல்ல. உள்ள உலக பிரகாரமான ஒருத்தர் வந்து நான் இந்த காரியத்தில் உனக்கு உதவி செய்தேன், உன் கூடவே இருப்பேன், என்ன நம்பு, எது வரைக்கும் உன் கூட வரணுமோ அது வரைக்கும் நான் வாரேன் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்ம கூட என்ன செய்ய முடியாது, வர முடிஞ்சிருக்காது. ஒருவேளை நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் என்னுடைய கணவர் வந்து எனக்குள்ளே ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிருந்தது. 30வது வயசில் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வாஞ்சிருந்துச்சு, ஆனால் என்னுடைய கணவர் ரட்சிப்புக்குள்ளே வரல. என்னோடய 33வது வயதில் வந்து அவங்கள ஒரு சிற்றையின் மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சார், தம் பக்கமாக திருப்பினார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 35வது வயதில் என்னோடய 35வது வயதுலேருந்து என்னுடைய கணவர் எனக்கு வந்து ஊழியத்தில் ஒரு உற்ற துணையாக என் கூட இருந்தார். அப்போ நான் கூட நான் ஆண்டவர்ட்டையுமே அப்படி கேட்டேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஒருவேளை நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன்னு வேதவசனம் சொல்லுது. உள்ள அந்த நாட்களில் என் கணவர் மேலே இருந்த அதீத பாசம், அதீத நம்பிக்கை, ஒருவேளை அந்த வயசில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம், இருக்கவும் செய்யணும், தப்பு இல்லை. ஸோ நான் வந்து என் கணவர்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, ஆண்டவர்கிட்டே நான் எப்படி கேட்டேன்னா, இயேசுப்பா நான் எங்கே போனாலும் எங்கள் கணவர் எனக்கு முன்னால் போனோம், நான் உங்கள் பின்னால் போனோம், உங்கள் ஊழியத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு. இதை நான் என் கணவர்கிட்டையும் நான் பகிர்ந்து கொண்ட போது என் கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது இப்போ எனக்கு நீங்கள் முன்னால் போகணும், நான் உங்கள் கூட வரணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவங்க பலவீனமான போது என்னால் என்ன செய்ய முடியலை, அவங்கள தாண்டி போக முடியலை, அவங்கள விட்டுட்டு போகவும் முடியலை. அப்போதான் நான் கேட்டதோட தவறை நான் உணர்ந்தேன். இயேசுப்பா அப்போ ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், நீ வந்து நான் உனக்கு முன்னால் போகணும்னு நீ சொல்லலை, உன் கணவர் உனக்கு முன்னால் போகணும்னு சொன்னதை நான் நினச்சப்பேன். ஆண்டுடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது சிறு பிள்ளையா போல் நான் பேசினேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன்னு சொல்லுது, உங்கள் நோக்கம்தான் என்னில் நிறைவேறணும், உங்கள் தரிசனம் தான் என்னில் நிறைவேறணும், என்னுடைய விருப்பம் வாஞ்சியில் நான் ஜெபிச்சேன், என்னோடய விருப்பத்தை வாஞ்சத்தை நீங்கள் கேட்டீங்க, என் கணவரை நீங்கள் எனக்கு தந்தீங்க. ஆனால் இந்த நாட்களில் நான் ஜெபிக்கிறேன் சப்பா, எங்களை நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு முன்னால் போங்க, நீங்கள் தான் நிரந்தர துணங்கிறத நான் அறிஞ்சிக்கிட்டேன் சப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் ஜெபிச்ச போது அர்ப்பணித்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த நாட்களில் மீண்டுமா ஆண்டவருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளே கொடுத்துருல. என்னால் என் கணவர் இல்லாதப்போ நான் தகச்சு நின்றேன், என்னால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாமல் என்ன செய்ய போகிறேன், இனி எப்படி ஊழியத்தை செய்ய போகிறேன், இனி எப்படி நடத்த போகிறேன், என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறி செல்ல போகிறேன், யார் என் கூட எல்லா இடத்துக்கும் துணையாக வருவா அப்படிலாம் சொல்லி நான் தகச்சு நின்னப்போ தேவனுடைய கரை என்னை தாங்கிட்டு, தேவனுடைய வார்த்தை என்னை தாங்கிட்டு ஆண்டு ஞாபகப்படுத்தினார் எனக்கு. இதுதான் உன்னோட ஜெபமாக இருந்துச்சு இந்த நாளில், நீ அதை அவர் எனக்கு அவர் என்னை குற்றப்படுத்தலை பட் உணர்த்தி காட்டினப்போ நான் ஆண்டோட சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டே நான் அன்றைக்கி ஜெபிச்ச ஜெபம் ஒருவேளை என்னுடைய குறைவுள்ள ஜெபம் இயேசுப்பா, என்னுடைய குற்றங்குறைகளை மன்னிக்கிற தகப்பன் நீங்கள், உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், நான் அன்றைக்கி அப்படி ஜெபிச்சது தவறு தான், இந்த நாட்களில் நான் மீண்டுமா உங்கள் கரத்தில் என்ன நானாக ஒப்பு கொடுக்குறேன், இருக்கிற விதமாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எப்படி அன்று அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பமும் இஸ்ரவேலரை விட்டு விலகவே இல்லையோ அதே போல் என்னைக்கு உன் கூட இருந்து உன்னோட நான் இருந்து ஆவியானவராக நான் உன் கூட இருந்து ஆற்றி தேற்றுகிற தகப்பனா துணைவனா எல்லாவற்றுக்கும் இல்லாமல் நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை முன்னின்று நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ ஒருவேளை அன்னைக்கு என் கணவர் மட்டும் இருந்தார்னா கூட சில நேரங்கள்
விஷயங்களும் அவருடைய அருகாமை எனக்கு பிடிச்சிருந்துருக்கும். சில நேரம் அவங்க வந்து நம்ம அருகாமை வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்னா, எப்படி சொல்கிறது, ஏன்னா சில நேரம் நம்ம செய்கிற காரியங்கள் அவங்கள ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம்னாலும் விருப்பு வெறுப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களா, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நம்ம அதில் காட்டுகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு முழு சுயாதீனம் கொடுக்குற தகப்பனா, அதே நேரத்தில் சரியான ஆலோசனையை சரியான நேரத்தில் கொடுத்து நம்மளை வந்து சரியானபடி வழி நடத்துகிற ஒரு அன்பு தகப்பனாக இருக்கிறார். அவர் சரியாக நடத்திட்டு போகிறாரு. அவருடைய நல்ல ஆலோசனைக்கு ஒப்பு கொடுத்து போக கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை உலக பிரகாரமான நம்பிக்கைகள் வந்து எல்லா நாளும் நமக்கு ஒரே போல நிரந்தரமாக நமக்கு கூட வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடத்தும்போது, பரமத்தகப்பன் நம்மோடு கூட இருந்தபோது அது நிரந்தர துணையாக காணப்படுது. அப்படிப்பட்ட தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஸோ இந்த நாட்களில் ஒருவேளை அநேகர் ஒருவேளை என் கூட யார் இருக்கா, எனக்காக யார் இருக்கா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு ஜெபத்தோழர் இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் எல்லாம் விதத்தில் இருக்குது. எனக்காக ஜெபிக்க ஒருத்தர் கூட இல்லையே, எனக்கு அப்படி கூட நம்ம சில நேரம் நாளாக கவலைப்பட்டிருக்கேன். அப்போ ஆவியானவர் சொல்வார், இல்லை உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறேன், உனக்காக பிதாவோட சமூகத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, அப்படிதான் வசனம் சொல்லுது. ஸோ இவரை விட மேலான ஒரு வேண்டுதல் நமக்கு இல்லை. ஜெபிக்கலாம், அநேகர் ஜெபிக்கும் போது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது உண்மை. ஒருவர் கூடியிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அப்படிதான் சொல்லிருக்கு. ஒருவன் விழுந்து அவன் உடனாளி தூக்கிடுவானே, உண்மைதான். அந்த உடனாளி பரிசுத்தாவியானவர், முதலாவது உடனாளி நமக்கு பரிசுத்தாவியானவர் தான், முதலாவது துணை பரிசுத்தாவியானவர் தான். இம்மானவரில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எதுக்காக இருக்கார் பாருங்க. உங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்தி வருவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ என்னில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அவர். இடையில நமக்கே நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், நம்மளால் விசுவாசத்தில் நிலச்சி நிற்க முடியுமா, நம்மளால் தொடர்ந்து ஓட முடியுமா, தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா. ஸோ ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கூட யோசித்தேன், டிசம்பர் மாதம் வீடியோ எடுக்க வேண்டாம்னு தம்பிக்கிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு. அந்த அளவுக்கு உலக பிரகாரமான ஓட்டத்தில் நமக்கு சோர்வு வருது. ஆனால் பாருங்கள், நேற்றைய தினத்தில் ஆவியானவர் என்னை பலப்படுத்தி 5 செய்திகளை அருமையாக, நேற்றைய தினத்தில் இல்லை ஒரே நாளில் என்னை பலப்படுத்தி இந்த டிசம்பர் மாத செய்திகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவும், ஒரே நேரத்தில் அதை நேர்த்தியாக கொடுக்கவும் கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். காரணம், அவர் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர் பாருங்கள். ஆனால் அந்த சோர்வை நிமித்தம் நிறைய நேரம் நம்ம அப்படி நினைக்கும், ஆனால் நம்ம நற்கிரியை செய்ய தொடங்குற நாம் இல்லை, நம்ம ரட்சிப்பு நம்முடையது இல்லை, கர்த்தருடையது. நம்முடைய விசுவாசத்தை நமக்கு அளித்தவர் அவர். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தோம் அவர் நடத்தி வருவார் என்று நம்பணும். அது மட்டும்தான். ஆண்டவரே, என்னை நற்கிரியை செய்ய தொடங்கினவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அதை காத்துக்கொள்வது அவருடைய வேலை. வலுவாதபடிக்கு நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் வலுவாதபடிக்கு நம்மை மாசில்லாதவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயோ, இந்த உலக காரியத்தில் உலகத்தோட உலகமாக நானும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவனோ, இவங்களை போல ஆயிடுவனோ, அவங்கள போல ஆயிடுவனோ, இல்லை இந்த போராட்டம் வருத, மனசில் போராட்டம் வருத, பலவிதமான போராட்டங்கள் வருது, இதில் நான் விழுந்து போயிடுவனோங்கிற பயம் பல வேலைகளில் நமக்கு வருது. ஆனால் நம்மை வலுவாதபடி மாசற்றவர்களாய் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா மறந்துடுவோம். நமக்கு தெரியும், சீசர்கள் வந்து படகுல போனாங்க. படகுல சீசர்கள், இயேசுவானவர் எல்லாரும் படகுல போகும்போது இயேசுவானவர் ஊழியத்துக்கு நிமித்தம் அவர் மாம்சத்தில் அவர் களைப்பாயிருப்பார் கட்டாயம். அப்போது அவர் மாம்சத்துலேயும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். தேவகுமாரனாக அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராக காணப்பட்டார். ஆனால் மனுஷகுமாரனா அவர் மனசு அந்த ஊழியத்தின் பாதையில் களைப்படைந்து நித்திரை செய்கிறவராக காணப்பட்டார். ஸோ அப்போ அவர் நித்திரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த மாம்சத்துக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ அவர் நித்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அங்கே காற்று புயல் எல்லாம் வருது, படகு அம்மலத்தக்கதாக ஒரு போராட்டம் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சீசர்கள் வந்து சத்தம் போடுறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்க, கவலை இல்லையா ஆனால் உமக்கு அக்கறை இல்லையான்னு அர்த்தம்.
அப்படி கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்டோடனே ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டிட்டு சத்தம் போடுறாரு. ஆனால் அதில் பாருங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஒரே படகு இல்லை, ஒரு எல்லாரும் சீசர்களும் போகிறாங்க, ஜீசஸும் போகிறாரு, ஒரே படகுல தான் போகிறாங்க, ஒரே கடல் தான், ஒரே காற்று தான், ஒரே புயல் தான் எல்லாருக்கும் வருது. ஆனால் அவங்க கேட்டது, ஆண்டவரே நாம மடிஞ்சு போகிறோமேன்னு அவர் சொல்லுங்க. அவங்க சொல்லலை, நாங்கள் மடிந்து போகிறோமே. இப்படி தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிருந்தோம், மறந்துருந்தோம். மறந்துட்டு ஆண்டவரே நாங்கள் மடிஞ்சு போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிருந்தோம், ஆண்டவரை பார்த்து கேட்குறவங்களா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, ஆண்டவர் எங்கேயோ இருக்க மாதிரியும் நம்ம எங்கேயோ இருக்க மாதிரியும் அவரை கூப்பிடுற மாதிரியும் நம்ம பேசுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன அர்த்தம், எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது அவருக்கு, அவர் என் கூடவே இருக்கார், என்னுடைய இன்பத்திலும் அவர் கூட இருக்கார், துன்பத்திலும் கூட இருக்கிறாரு, அவர் என்னுடைய நன்மையிலும் கூட இருக்கார், தீமையிலையும் கூட இருக்கார். அப்போது எனக்கு ஒரு நன்மை வந்தால் அந்த நன்மையும் அவருக்கு தான், எனக்கு ஒரு தீமை வந்தால் அந்த தீமையும் அவருக்கு தான் அப்படிங்கிறத நாம் நினச்சோம். எப்படி ஒரு கழுதை என்ன பண்ணிச்சு, பவனி இயேசுவானவர் பவனி போகும்போது கழுதை மேலே தான் என்ன செஞ்சாங்க, ஏற்றி வச்சு போனாங்க. அப்போது அங்கே வஸ்திரங்களெல்லாம் விரித்தாங்க, அந்த கிளைகளெல்லாம் பரப்பி எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் பட்டாங்க. அப்போ மரியாதையும் கனத்தையும் கொடுக்கும்போது அந்த மரியாதையும் கனமும் கழுதை நினச்சிருக்கோம் அது தனக்குன்னு, ஆனால் அது தனக்குள்ளே இருந்த இயேசுக்குங்கிறது அந்த கழுதையை விட்டு இயேசுவானவர் இறங்கின பிறகு கழுதையை கொண்டு ஒரு உரத்தில் கட்டி போடும்போது தான் அந்த கழுதைக்கு என்ன செஞ்சுருக்கும், தெரிஞ்சிருக்கும். இதே போல தான் இன்பம் வந்தாலும் சரி, அப்போ சிலுவையில் கொண்டு இயேசுவானவர் அடிச்சிட்டாங்க, அப்போ அடிச்ச உடனே தீமை இயேசுவுக்கு நம்ம நினைச்சோம் சிலுவை. ஆனால் பாருங்கள், அந்த தீமையை நன்மையாக பாற்றுகிற தகப்பன் அது வரைக்கும் சாபமாக இருந்த சிலுவையை பரிசுத்தமாக புனிதமாக என்ன செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. அப்போ அதோடு கூட, அப்போ சிலுவை அது வரைக்கும் சாபமாக இருந்துச்சு, என்னைக்கு சிலுவையை தேவன் ஏற்றுக்கொண்டாரோ அந்த சிலுவையும் புனிதமாயிட்டு. அதே போல தான் இந்த நாட்களில் நமக்கு வரக்கூடிய தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி அது தேவனுக்கு போகுது, அந்த தீமையை நன்மையாக மாற்றும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ கனத்தையும் மகிமையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தீமையையும் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதே போல் கனத்தையும் மகிமையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் பிரச்சனை வந்துச்சா, இந்த யுத்தம் என்னுடையதுன்னு நினச்சோம்னா நம்ம தோற்று போயிடுவோம், கர்த்தருடையது, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக்கிறார், நான் அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என்னுடைய காரியங்களை மேற்பட்டுக் கொள்வார். அவருக்கு தான் கனத்தையும் அவருக்கு கொடுப்போம், பிரச்சனையும் அவர் கருத்தில் அவர் பாதத்தில் கொடுத்துருவோம், அவர் பார்த்துக்கொள்வார், என்னோடு கூட இருக்கிறவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், எனக்காக செய்வார். அதனால தான் சொல்லுவார், உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசி என்றும் பெரியவரை அந்த பாடலை நம்ம பாடினோம்னா நமக்கு தெரியும். நாம் அறியாததை எட்டாவது உறவுல நம்ம மாம்சக்கண்ணில் பார்த்தோம்னா எல்லாமே மாம்சத்தின்படி சிந்திச்சு மாம்சக்கண்ணில் யோசிச்சு பார்த்து மாம்சத்தின்படி யோசிச்சு செயல்பட்டோம்னா நம்ம ஒரு காலம் ஜெயமுள்ள ஜீவியோ வாழ முடியாது. இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து நம்ம இதை பார்த்தோன்னு சொன்னால் ஆதியாகமத்தில் முற்பிதாக்களோட வாழ்க்கையிலிருந்து நான் சிம்பிளாக சொல்லித்தாரு. ஆபிரகாமுக்கு வந்து அவர் ஆபிரகாம் பிரயாணம் பண்ண இடங்கள்னு பின்னால் பார்த்தோம்னா ஒரு பெரிய தேசமே இருக்கும், அங்கெல்லாம் போகிற இடத்துலலாம் ராஜாக்கள் சொல்லாங்க, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்னு சொல்லி அந்நிய ஜனம் சாட்சி கொடுத்துச்சு. அதே போல் ஈசா கூட வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம்னு அந்நிய ராஜாக்கள் சாட்சி கொடுத்தாங்க. யாக்கோபுகிட்ட ஆண்டவரே சொல்கிறாரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட இருந்து உன்னை காத்து சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார், சொன்னவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அதே போல் யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அப்பா வீட்டில் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார், அரண்மனையிலையும் இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான்னு சொல்லி பார்க்கும். ஸோ தேவன் நம்ம கூட இருக்கும்போது வருகிற ஆண்டுகளை நம்ம பிரவேசிக்கும் போது இந்த உணர்வோடு நம்ம பிரவேசிப்போம், நான் புது ஆண்டுகளை போகலை, அப்பா என்னை நடத்திக்கிட்டு போகிறாரு, நான் அவர் கூட போகிறேன், நான் அவர் புது ஆண்டுக்குள்ள ஒரு புதிய ஆண்டுக்குள்ள என்ன அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவர் கூட்டிகிட்டு போகிறார், அவர் கூட நான் போகிறேன், அவர் கரத்தில் நான் இருக்கேன், அவருடைய உள்ளங்கையில் என்ன அவர் என்ன செஞ்சுருக்காரு, பொறிச்சு வச்சுருக்காரு, அவருடைய உள்ளங்கையில் அமர்ந்து கொண்டு இழிப்பாறுதலோடு நம்ம அந்த என்ன செய்வோம், புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்போம். அவர் உள்ளங்கையில் அவரை நம்ம வச்சுக்கிட்டு அவர் ஒரு வேலை சொன்னால் ஓகே டேட் நான் செய்கிறேன் சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரத்துல இருந்து அதை செய்ய பழகுவோம். எப்படி யுத்த களத்துக்கு தாவி இது போகும்போது நான் மாறேன்னு சொல்லலை, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உன்னை பார்த்துக்கிடுவார்னு சொல்லிட்டு தான் கோலியாத்தை பார்க்க போனான். ஸோ அவர் கருத்தில் இருந்து அவன் யுத்தம் பண்ணதுனால அங்கே யுத்தத்தில் ஜெயம் தாவீதுக்கு கிடைச்சது. மற்ற எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா தன்னை பார்த்தாங்க,
தன்னோட பலத்தை பார்த்தாங்க, கோலியாத்தோட பலத்தை பார்த்தாங்க. கோலியாத்தோட பலத்துக்கு முன்னால் தன்னோட பலம் ஒன்றும் இல்லைங்கிறத உணர்ந்தாங்க, ஓடிப்போனாங்க. ஆனால் தாவீது மட்டும் தன்னை பார்க்கல, தனக்குள்ளே இருந்தவரை பார்த்தான், தன்னோடு கூட வாசம் பண்ணுகிறவரை பார்த்தான், தன்னோடு கூட இருக்கிற இமானுவேலரை பார்த்தான், அவர் பெரியவருங்கிறத பார்த்தான், அவர் வல்லமை உள்ளவருங்கிறத பார்த்தான், அவை கோலியாத்து அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லைங்கிறத பார்த்தான், ஜெயிச்சிட்டான். ஸோ புது ஆண்டுக்களை நம்ம போகிறோம், நம்ம நம்ம பார்த்தோம்னா நம்ம தோற்றவர்களாயிருவோம். ஆனால் நமக்குள் இருக்கிறவர் அவர் வல்லமையுள்ளவர், அவர் பெரியவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் மேன்மையுள்ளவர், அவர் சமாதானக்காரன், அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவரோடு கூட நாம் போவோம் புதிய ஆண்டுக்குள்ள, அவருடைய வல்லமையோட, அவருடைய சந்தோஷத்தோட, அவருடைய பரிசுத்தத்தோட, அவருடைய சமாதானத்தோட பிரவேசிப்போம். அந்த சமாதானம், சந்தோஷம், வல்லமை எல்லாத்தையும் நம்ம போ கடவுள் நம்ம கொண்டு போகிற இடத்துக்கு எல்லாம் சுமந்து செல்வோம். அதை பார்க்கும் கொடுப்போம், நாமும் அனுபவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில், அவர் ஜீவிக்கிறார் இன்பத்தில், என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில், அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தில், என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். எனக்குள் ஜீவிக்கிறவரே, என் மூலம் வெளிப்படுகிறவரே, என்னிலிருந்து உடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே வல்லமையும் பரிசுத்தத்தையும் பாய்ந்தோடு செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. எங்கள் மூலமாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட வல்லமைகளோடு, வரங்களோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவரே எங்களை பிரவேசிக்க பண்ணுகிறவர். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுகளை ஆண்டவரே அப்பா இந்த வல்லமையோடு, வரங்களோடு வெளிப்படப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.